முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் 96வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாளை வெகு சிறப்பாக பிஜேபியினர் கொண்டாடினர். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதிகளில் பிஜேபி கொடியேற்றி வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கலிடைக்குறிச்சி, வைராவிக்குளம், வாகைக்குளம், மன்னார்கோவில் மற்றும் வி கே புரம் பகுதியிலும் பிஜேபியினர் இனிப்புகள் வழங்கினர். மேலும் வி கே புரம் நகர மண்டல தலைவர் தங்கேஸ்வரன் அலுவலகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நகர பொதுச் செயலாளர் முருகேஸ்வரன் மற்றும் அம்பை ஒன்றிய தலைவர் முத்துப்பாண்டி ஆகியோர் தலைமையில் மாவட்ட செயலாளரும் அம்பை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான பால்பாண்டி மற்றும் அரசாங்க தொடர்பு பிரிவு மாவட்ட தலைவர் சேகர் பாண்டியன் முன்னிலை வகித்தனர். மாவட்ட பொதுச் செயலாளரும் சட்டமன்ற பொறுப்பாளர் கணேசமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் பாஜகவினர் ஒன்றிய பொதுச் செயலாளர் பிரகாஷ், நகர துணைத் தலைவர் தங்கம் மற்றும் சங்கரன், நகர செயலாளர்கள் மணிகண்டன், ராமர் பாண்டியன், கார்த்திக், வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் நடராஜன், மகளிர் அணியினர், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இன்று முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் 96வது பிறந்த நாள் சிறப்பாக அம்பை சட்டமன்ற உட்பகுதியில் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் அதில் மாவட்ட, மாநில, வட்ட, நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன. வாஜ்பாய் அவர்கள் சாதாரண ஒரு ஆசிரியர் மகனாக பிறந்து ஆர்எஸ்எஸ்ஸில் தீவிரமாக பணியாற்றி வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தில் அவர் சகோதரர் கூட சுமார் 23 நாட்கள் 15 வயதிலே சிறை சென்றார். மேலும் 3 தடவைகள் பாரத பிரதமராக இருந்துள்ளார். 1 தடவை 13 நாட்கள், 1 தடவை 13 மாதங்கள், கடைசியில் 5 வருடங்கள். அவர் நினைத்திருந்தால் ஒரு ஓட்டில் அந்த 13 மாதங்கள் இருக்கும் பொழுது ஜெயித்திருக்கலாம். வேண்டாம், மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று நினைத்து கடைசி தடவை முழு மெஜாரிட்டியுடன் வெற்றி பெற்று பாரத பிரதமராக இருந்து 4 வழிச்சாலை காஷ்மீர் டு கன்னியாகுமரி அடுத்தாப்பில் வெடிகுண்டு தயாரித்து உலக நாடே அதிர வைக்கும் நிலையிலே வெளியில் தெரியாமல் அந்த சோதனையை நடத்தி வெற்றி பெற்றார். கார்கில் போர், இது வந்து உலகத்தில் எல்லாருமே அவங்களை கொண்டாடணும். பிஜேபி மட்டும் அடல் பிகாரி வாஜ்பாய் பாரத பிரதமரை பிறந்தநாள் கொண்டாடாமல் இந்தியா முழுவதும் எல்லா மக்களும் கொண்டாட வேண்டும். அந்த அளவிற்கு சிறப்பானவர். எதிர்கட்சிகளிடமும் ரொம்ப திறமையாக கோபம் இல்லாமல் கனிவாக பேசி காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லவர் அவர். இந்த விண்ணும் மண்ணும் மழையும் புயலும் இருக்கும் வரை அவர் புகழ் இருக்கும். வாழ்க அவர் புகழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று அடல் பிகாரி வாஜ்பாய் 96வது பிறந்த நாளை ஒட்டி அம்பாசமுத்திர சட்டமன்றத்துக்கு உட்பட்ட அனைத்து நகர ஒன்றியத்திலும் அவருடைய திருவ உருவ படத்தை வைத்து வழிபட்டு கிட்டத்தட்ட 6-7 இடங்களில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. எல்லா இடத்திலும் மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்தது. 2021 நம் தாமரை வந்து அம்பாசமுத்திர மண்டலத்தில் கண்டிப்பாக மலர்ந்தே தீரும் என்று இந்த வாஜ்பாயினுடைய பிறந்தநாளிலே இந்த நற்செய்தியை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா.